வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. இந்திய ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் பாகிஸ்தானை கடுமையாக விமர்சித்துள்ளது. பாகிஸ்தானில் அரசுக்கு எதிரான கருத்துடையவர்கள் கட்டாயமாக காணாமல் போகும் சம்பவங்கள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. பிரதமர் இம்ரான்கான் தமது நாட்டை நயா பாகிஸ்தான் என்று அறிவித்துள்ளார். நயா பாகிஸ்தான் என்பதன் தமிழாக்கம் புதிய பாகிஸ்தான். நயா பாகிஸ்தான் என்றால் நீங்கள் வீடு திரும்ப முடியாது என்று அர்த்தம் என கூறினார் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியாவின் மனித உரிமை பிரிவின் முதல் செயலாளர் செந்தில்குமார். தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கை என்று கூறிக்கொண்டு சட்டவிரோதமான கடத்தல் மற்றும் மக்கள் காணாமல் போதல் ஆகியவற்றில் பாகிஸ்தானில் பாதுகாப்பு படைகள் தேர்ச்சி பெற்றுள்ளன. இது பாகிஸ்தானில் பலவீனமான நீதித்துறையால் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் உள்ள மக்களின் அடிப்படை மனித உரிமைகளை கூட பாதுகாக்க தவறிவிட்டது பாகிஸ்தான் அரசு. பாகிஸ்தான் பத்திரிகையாளர்கள் மார்வி சிர்மட், அகமது நுரானி, குல் புகாரி ஆகியோர் எதிர்கொண்ட துன்புறுத்தல் மற்றும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் அவர் இன்னமும் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது ஆகியவற்றை புதுடில்லி சுட்டிக்காட்டியது. இந்தியாவின் மனித உரிமை பிரிவின் முதல் செயலாளர் செந்தில்குமார் அச்சுறுத்தல்கள், தாக்குதல்கள், தீவிர அச்சம் ஆகியவற்றுடன் ஊடக சுய தணிக்கை ஆகியவற்றின் மூலம் ஊடகவியலாளர்களை இலக்கு வைப்பது பாகிஸ்தானின் இராணுவத்தால் திட்டமிட்டு நடத்தப்படும் ஜனநாயக விரோத செயல்கள் என்றார். பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள ஜம்மு காஷ்மீரில் கட்டாயமாக காணாமல் போனவர்கள், தடுப்பு காவலில் உள்ளவர்கள், காவலில் வைக்கப்பட்ட பின் காணாமல் போனவர்கள் மற்றும் இராணுவத்தால் பிற விதங்களில் தண்டிக்கப்பட்டவர்கள் பற்றிய விவரங்கள் அடங்கிய பட்டியல் ஒன்றை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இந்தியாவின் சார்பில் சமர்ப்பித்தார் இந்தியாவின் மனித உரிமை பிரிவின் முதல் செயலாளர் செந்தில்குமார்.